ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாலினியால நம்ம வீட்டுல பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. வீடே நமக்கு கலைப்பரமா ஆயி போச்சு. எவ்வளவு நல்ல கலகலன்ற இந்த வீடு இப்படி கலை இழந்து போச்சே அப்படின்னு ரொம்பவே நொந்துக்கிறாங்க செடிய. செடி வீட்டுக்கு போனா நம்மள கொஞ்சம் கூட சட்டை பண்ணவும் இல்ல, மதிக்கவும் இல்ல. அவ மேல தப்பு இல்ல, அவ எப்படி நம்மள மதிப்பா? இருந்தாலும் நம்ம பாப்பாவை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாளே. அந்த புள்ளை பச்சை புள்ள முகத்தை கூட நான் பார்க்க முடியாம நான் தவிக்கிறேனே, இத்தனைக்கும் காரணம் அந்த மாலினி தான் அப்படின்னு மாலினி மேல செம்மையா காண்டாகிறாரு. இப்படியே இருந்தா நாம நொந்து போய் செத்து போயிருவோம். இப்படி இந்த நிலைமைக்கு ஆளான நம்ம இவ்வளவு கஷ்டத்துல தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமான அந்த மாலினிக்கு 4 சாத்து கொடுத்தா தான் நம்ம மனசு கொஞ்சமாவது நிம்மதி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க செலியன். ஏய் மாலினி, ஏய் மாலினி அப்படின்னு கத்திக்கிட்டு போறாங்க. என்ன இது செலியன் குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர்றாங்க மாலினி. செலியனை பார்த்தோன்னா அப்படியே மாலினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வா செலியா, வா வா, நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ என்னை மதிச்சு வருவேன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே உன் நினைப்புல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கையை பிடிக்கிறாங்க. அடச்சி, கையை விடு, நீ என்ன மனுஷி, உன்னை நான் பார்த்து கொஞ்சிட்டு போக வந்தேன்னு நினைச்சியா? நடக்காது, அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏ என்ன செலியா, நீ என்னை தேடி வந்திருக்கிற, இப்படி பேசுறியே, நான் உன் மாலினி, என்ன நீ இப்படி பேசாத, 1000 சண்டை வந்தாலும் சரி, நீ நானும் ஒன்னா இருந்ததை மறந்துட்டியா அப்படின்னு மாலினி சொன்ன உடனே செம்ம கண்டாயி ஒரு இழுப்பு கொடுக்கறான் செலியன். செலியன் அடிக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே பேசுறாங்க. நீ அடிச்சாலும் என் கண்ணத்தை தொடர பாத்தியா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செலியா அப்படிங்கிறாங்க மாலினி. அடிச்சு நிறுத்து, உன்னை நான் கொஞ்சிறதுக்கு வரல, உன்னை என் வான் பண்ணிட்டு போக வந்தேன். உன்னால இப்ப பாரு, நான் என் குழந்தைய கூட பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என் வீடே 2000 போய் கிடக்கு, எல்லாம் எங்க அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. பாவம், எங்க அம்மா உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க, அவங்க மேல பழிய போட்டிருக்க. நீ என்னடி பொம்பளை, என்ன துரோகை, அப்படி இப்படின்னு வாயில வந்ததை திட்டுறாரு. நீ என்ன வேணாலும் திட்டிக்க செலியா, இங்க பாரு, எனக்கு எந்த கோபம் வராது, உரிமை இருக்கவங்க தான் திட்டுவாங்க. என்கிட்ட நீ உரிமை எடுத்துக்கிற, அதனாலதான் திட்டுற. நீ திட்டுறத பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல அப்படின்னு சொல்லணும்னு அடத்து அப்படின்னு துப்பிடுறாரு. நீ என்ன ஜென்மம், கொஞ்சம் கூட உரைக்கல, அப்படி என்னத்த கண்டுட்ட, என்னட்ட ஊர்ல உனக்கு ஆம்பளையா இல்ல அப்படின்னு மட்டமா கேவலமா பேசுறாரு செலியா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கன்னு இப்பதானே சொன்னேன். ஆமா, எனக்கு வேற ஆள் இல்ல, ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இந்த சப்பி கண்ணம் அப்படின்னு கண்ணத்தை தொடறாங்க. பட்டார்னு கையை பிடிச்சி தட்டி விடுறாரு. இந்த கோபம், இந்த அழகு, இந்த குழந்தைத்தனமான பேச்சு எல்லாமே என்னை ஈர்த்துருச்சு செலியா. என்ன செலியா இப்படி பண்ண சொல்ற, நம்ம ஒன்னு சேர்ந்துட்டோம், புருஷன் பண்டாட்டியா வாழ்ந்துட்டோம், உன் உயிர் என் வயிறுல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதடி, வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு கத்துறாங்க செலியன். என்ன செலியா புரியாம பேசுற, உன்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா சேனி, இனிமே உனக்குன்னு ஒரு பொண்ணு வேணும்ல, அது நானாவே இருக்கட்டும், ஏன் வேணாங்கிற, உன்னை பிடிச்ச பொண்ணோட வாழேன் அப்படிங்கிறாங்க. உலகத்துல பொண்ணே இல்லாம அழிஞ்சு போனாலும் சரிடி, உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், உன்னை பத்தி நான் கனவுளோட நினைக்க மாட்டேன், என் சுண்டுவரல் கூட உன் மேல படாது, அதை இந்த ஜென்மத்துல மறந்துடாத. நீ என்ன நினைச்சாலும் சரி, தலையெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு செலியன். செலியன் கொடுத்துட்டு போன கண்ணத்தையே தடவிக்கிட்டே நிக்கிறாங்க மாலினி. போப்போ, எவ்வளவு தூரம் போக முடியும், உன் பொண்டாட்டி சுத்தமா உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ உனக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடித்தான் நீ வருவ, இப்போதைக்கு உன்னே 2 பேரும் பிரிச்சாச்சு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, எனக்கு இந்த சந்தோஷம் போதும், இது பரம திருப்தி அப்படின்னு செலியன் அடிச்ச கண்ணத்தை தடவி பார்த்து ரசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.